நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் உருளைக்கிழங்கை பச்சை தண்ணியில் கழுவி தொளிய உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மசித்து எடுத்துடலாம். மசித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பூரி மாவுக்குன்னா நம்ம மாவு பசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு அதுக்கு மேலே வச்சு பசைஞ்சிருக்கேன். இப்போ அதில் கையில் வந்து நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பூரி கட்டையில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருட்டிடலாம். ரொம்ப தின்னாக உருட்டிடாதீங்க, கொஞ்சம் திக்காக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதை வச்சு இதுக்கு ஒரு கண்ணு வரைஞ்சிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக ஒரு ஸ்மைல் வரைஞ்சிடலாம். கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெடி பியரையும் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.